இந்த 2.5 கிலோமீட்டர் கடற்கரையோர இந்த சாலை என்பது கிழக்கு கடற்கரை சாலை அல்ல, மாறாக மீனவர்கள் மீன்பிடித்தல், வலை உலர்த்துதல், மீன் வியாபாரம் செய்தல், பக்கத்தில் வீடுக்கு போயிடுவாங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு மீனவர்களுக்கு ஒரு மீனவருடைய வாழ்வாதார மண்டலம் மாதிரி உங்களுக்கு வந்து அவர்களுக்கு பிரத்யேகமாக போடப்பட்ட சாலை. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 25-30 வருஷமாக இது வந்து நடைமுறையில் இடையில காவல்துறை என்ன கேட்டாங்கன்னா, அந்த பக்கம் சாந்தோ மத்தெல்லாம் டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருக்கு, ஆகவே நீங்கள் வந்து ஒரு புறத்தில் மீன் கடை வச்சுங்க, ஒரு புறத்தில் இந்த கடை இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் 2 மணி நேரம் மாலையில் 2 மணி நேரம் கொஞ்சம் டிராஃபிக் போகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு ட்விட்டர் வரை போட்டுட்ருக்கோம். அப்போ எங்கள் மீனவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க பெரியவங்கெல்லாம் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டாங்க, காலையில் 2 மணி நேரம் மாலை 2 மணி நேரம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க, ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த சாலை தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. திடீர்னு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் ஏதோ போய் வந்து சூமோட்ட வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ நீதிபதிக்கு எதிரான பிரச்சனை இல்லை, நம்ம என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த காலையில் 2 மணி நேரம் சாலை 2 மணி நேரம் இதற்கிட்ட யாரையும் போகாம இருக்குமா, போகாம போக மாட்டாங்க சொல்ல முடியாது. ஆனா எதுக்கு காலையில் 2 மணி நேரம் சாலை 2 மாலையில் 2 மணி நேரம் சொன்னது? இந்த அந்த பக்கத்து 2 பக்கத்தில் கடை போடுவாங்க, கடை போட்டால் ஜனங்கள் மீன் வாங்குறதுக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதற்கு எந்த பாதிப்புகளாக இருக்கும்? திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஜட்ஜி போனால் இது வழக்கு தொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கடையெல்லாம் காலி பண்ணுங்க, அதை காலி பண்ணுங்க, இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு ஏற்றுக்க முடியாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போகிற பிரச்சனையே இல்லை. இந்த யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு பறிக்கலையே. நீங்கள் வந்து நாலு, அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மாயவரம் வந்து ஒரு வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்கிறாங்க, மாநகராட்சி பேர் வச்சுங்க. இந்த சாலை என்பது சிந்தனை சிற்பி சிங்காரவேல சாலையாக இந்த சாலையை அறிவிக்கணும் பாவிக்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புகிறேன், இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு முன்பு என்ன நிலைமை இருந்ததோ அது தொடரணும். அதற்கு மாறாக கடை வைக்க முடியாது, காலி பண்ண சொன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மக்களோட உறுதியாக நிற்போம், அது அனுமதிக்க முடியாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்ல வேண்டும். இந்த வேலை தொடர்ந்து நடக்கும், இதுக்கு யாரையும் பண்ணக்கூடாது. இது ஒண்ணும் அரசாங்கமும் நீங்க போற இங்கேயே பிறந்து வளர்ந்து இதே செய்திருக்கீங்க. நானும் 1968 இங்கதான் படிச்சீங்கதான் இருக்கிறேன். படிக்கிற காலத்துல இங்க எதுக்கு மாம்பழத்து போனீங்கன்னு சொன்னா, ரங்கநாத ஸ்ட்ரீட்ல காரு போகும், டூ வீலர் போகும், சைக்கிள் எல்லாம் போகும், அப்படிதான் போகுதா? அரசாங்கம் அறிவிக்க முடியும், மீனவர்களுக்கு ஒரு மண்டலம் அறிவிக்க சொன்னதான் புரியும். அதாவது சில பேருக்கு தமிழ்ல பேசினா புரியாது, இங்கிலீஷ்ல பேசினா புரியாது, ஹிந்தியில பேசினா புரியாது, தெலுங்கு மாட்டலாது, அவங்களுக்கு புரிஞ்ச ஒரே மொழி போராட்ட மொழி தான்.